ஓம் நமோ வெங்கடேஷாயை நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு ஆகஸ்ட் மாதத்துக்கு கொண்டான அங்க டிக்கெட் ஆன்லைன் புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க இந்த டிக்கெட் கன்ஃபார்ம்டாக கிடைக்கிறதுக்கு உண்டான எல்லா பாசிபிள் வேஸும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ரீசன்ஸாக பத்து மணிக்கு லாகின் ஆகிறப்ப தான் புக்கிங் ப்ரொசீட் ஆகுது ஒன்பது ஐம்பத்தஞ்சுக்கு இந்த ஒரு டிக்கெட் மட்டும் லாகின் செய்து வச்சுருந்தோம் அப்படின்னா லாக் அவுட் ஆகிடுது பத்து மணிக்கு ஸோ ஆப்பும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஆப்பில் ட்ரை பண்ணுங்கள் போர்ட்டல் டிடி தேவஸ்தானம் டாட் ஏபி டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அதில் லாகின் செய்கிறதுக்கு ரெடியாக வச்சுக்கோங்க நம்பர்லாம் இன்னொரு ப்ரௌசரில் வேணால் இன்னொரு மொபைல் நம்பர்லேருந்து ஒம்பது பத்தஞ்சுக்கு லாக்இன் செய்து வச்சுக்கோங்க பத்து மணி போல் நீங்கள் கரெக்டாக அங்க பிரதணம் டிக்கெட் கிளிக் பண்ணுறப்போ வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் போகும் அது போர்ட்டலில் கம்மியாக காமிக்கிதா இல்லை ஆப்பில் கம்மியாக காமிக்கிதான்னு பாருங்கள் ஏன்னா இந்த வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் கம்மியாக காமிக்கிறது டிக்கெட் சீக்கிரமாக புக் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதனால் கம்மி வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் ரெண்டில் எதுக்காமிக்குதோ அதில் புக்கிங் ப்ரொசீட் பண்ணுங்கள் டேட் ஓப்பன் ஆகும் அடுத்து இந்த மாதிரி ஆகஸ்ட்டில் டேட் சூஸ் பண்ணுறதில் கூட வயசாக சூஸ் பண்ணுங்கள் பதினாறு இருபத்தி ஒன்பது ஏகாதசி பத்தொம்பது திருவோண நட்சத்திரம் பௌர்ணமி அண்ட் வீக்கெண்டு இந்த நாட்கள்லாம் சீக்கிரமாகவே புக் ஆகும் பவித்ரோட்ஸம் டிக்கெட் புக் பண்ணவங்களாம் அந்த டைமில் அங்க பிரதணமுக்கு ட்ரை பண்ணுவாங்க உங்களுக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் கிடைச்சா போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டேட்ஸ் எல்லாம் விட்டுட்டு வீக் டேஸ் அதாவது குறிப்பாக ஃபோர்த்து வீக்கில் ட்ரை பண்ணுங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கும் ஜென்ரலாகவே இந்த டிக்கெட் மூணு நிமிஷத்தில் தீந்துரும் அப்படின்னா அந்த மூணு நிமிஷத்தில் லேட்டாக தீர்றது எப்போன்னு பார்த்தா இந்த நாலாவது வாரத்தில் இருக்கிற வீக் டேஸ் தான் ரூல்ஸ் புக்கிங் ரூல்ஸ் என்ன அப்படின்னா ஆதார் வச்சு மட்டுந்தான் அந்த டிக்கெட் நம்ம புக் பண்ண முடியும் ஒரு தடவை புக் பண்ணால் மறுபடியும் இந்த அங்க டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு டைம் டேஸ் கேப் கிடையாது ஸோ உங்களால் முடியும்னா நீங்கள் எத்தனை டிக்கெட் வேணாலும் போட்டுக்கலாம் அண்ட் வேறு எந்த தரிசன டிக்கெட் எப்போ புக் பண்ணினாலும் இந்த அங்க டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் அங்க பிரதணம் டிக்கெட் ஆன்லைனில் மட்டும்தான் கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு எழுநூற்றி ஐம்பது கோட்டை ஓப்பன் பண்ணுறாங்க இந்த டிக்கெட் ஃப்ரீ தான் பேமெண்ட் கிடையாது ஒரு நம்பர் லாகின்லேருந்து ஒருத்தருக்கு இல்லை ரெண்டு பேருக்கு தான் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்க முடியும் அதுக்கு மேலே உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னொரு மொபைல் நம்பர்லேருந்து லாகின் செய்து நீங்கள் ட்ரை பண்ணணும் அந்த ரெண்டு பேருமே அங்க பிரதணம் செய்கிறவங்களாக இருக்கணும் ஹெல்ப்புக்கு நம்ம அழைச்சிட்டு போக முடியாது அங்கே ஹெல்ப் பண்ணுறதுக்கு சேவாக்ஸ் இருப்பாங்க பன்னிரெண்டு வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு புக்கிங் தேவை கிடையாது ஸ்கூல் போகிற குழந்தை இருந்தால் தர்ஷனத்துக்கு போகிறப்போ ஸ்கூல் ஐடி கார்டு இல்லை ஆதார் கார்டு வச்சுக்கோங்க அவங்க கேட்டால் நம்ம காமிக்கணும் ட்ரெஸ் கோட் ஜென்ஸுக்கு வேஷ்டி மஸ்ட் அங்கப்பிரதக்ஷம் செய்கிற அந்த டைமில் மட்டும் ஷர்ட் பண்ணின்னு கரெக்டாக சொல்லிடுவாங்க லேடிஸ்க்கு சுடிதார் போட்டிருந்தா துப்பட்டா கொஞ்சம் லூஸாக நீங்கள் அங்க அங்கப்பிரதக்ஷனம் செய்கிறப்போ நமக்கு கன்வீனியண்டாக இருக்கும் ஏன்னா ஈரத்துணியில் போகிறப்போ அண்ட் சாரி கட்டிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் கம்மியாக எதில் இருக்கோ அதில் புக்கிங் ப்ரொசீட் பண்ணுங்கள் அடுத்து டேட் வைஸாக சூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ரூம் இல்லைன்னா கூட பரவாயில்ல அப்படின்னா ஒரு டிக்கெட் போட்டிங்கன்னா ஷுராக புக் ஆகும் இல்லை ரெண்டு டிக்கெட் கூட புக் ஆகும் ரெண்டு டிக்கெட் புக் பண்ணுறப்போ ஈவன் ஒரு டிக்கெட்லாம் கூட ட்ரை பண்ணுறப்போ போர்ட் மெத்தட் இந்த டிக்கெட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் தப்பு இல்லாமல் சீக்கிரமாக புக் ஆகும் இதுன்னு இல்லை ஈவன் ரூம் புக்கிங் கூட அப்படி தான் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டேட் சூஸ் பண்ணிக்கணும் அண்ட் ஒரு நம்பர் லாகின்லேந்து ஒருத்தருக்கா ரெண்டு பேருக்காங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துட்டு ஆதார் டீட்டெயில்ஸ் பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அதில் அட்ரஸ் காலம் இருந்தால் அதை விட்டுருங்க மீதி எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம ஃபில் பண்ணி ஆகணும் அதுதான் நம்ம கிளிப்போர்ட் மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா அதுவும் மேஜராக ஒரு ரீசனாக இருக்கும் டிக்கெட் கன்ஃபார்ம்டாக கிடைக்கிறதுக்கு இல்லை எனக்கு அது ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு அந்த கிளிப்போர்ட் மெத்தட் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது மொபைலுக்கு எப்படி யூஸ் பண்ணுறது லேப்டாப் கம்ப்யூட்டருக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு அது செட் ஆகலைன்னா கூட பரவாயில்ல ஆதார் நம்பர் முதலே எடுத்து வச்சுக்கோங்க தப்பில்லாமல் கடகடகடன்னு அதை டைப் பண்ணிவிடுங்க இன்கேஸ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஏதோ நேமில் விட்டுட்டிங்க ஒரு வார்த்தை அந்த மாதிரினா கூட நம்ம அங்கே போய் சொல்லிக்கலாம் ஆனால் ஆதார் நம்பர் இல்லாமல் இருக்கணும் புக் புக்னா கொடுத்தீங்கன்னா புக் ஆகிடும் பேமெண்ட் ப்ராசஸ்ஸே கிடையாது த்ரீ மினிட்ஸ்லேயே இந்த டிக்கெட் தீன்றும் ஸோ டேட் வைஸாக சூஸ் பண்ணுங்கள் ஸ்பெஷல் டேஸ் எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நார்மல் டேஸ் சூஸ் பண்ணிக்கோங்க வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் கம்மியாக இருக்கிறது ப்ரொசீட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு டிக்கெட் ஓகேவாக இருந்தால் ஒரு டிக்கெட் போட்டுக்கோங்க பட் ஆன்லைனில் ரூம் புக் பண்ணணும் அப்படின்னா மினிமம் ரெண்டு டிக்கெட்டாவது நம்ம போட்டிருக்கணும் அதுவும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அட்ரஸ் காலம் ஸ்கிப் பண்ணிவிட்டு மீதி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுங்க போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் அங்க பிரதணம் சுப்பிரபாதம் சேவை சே கேட்டுட்டே செய்துட்டு மூலவர் பெருமாளை பார்க்குறதுக்கு ஒரு டிக்கெட் புக் பண்ணிருந்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபாய் லட்டு ஃப்ரீயா கொடுப்பாங்க ரெண்டு டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா ரெண்டு ஐம்பது ரூபாய் லட்டு ஃப்ரீயாக கொடுப்பாங்க எங்க நம்ம அங்க செய்வோம் அப்படின்னா கோயில் உள்ள சாமி தர்ஷனம் பத்து வெளியில வருவோம் அந்த விமான வெங்கடேஸ்வர் விமான பிரதட்சணத்துல தான் அங்க பிரதட்சணம் செய்வோம் ரஃப்லி ஒரு டென் மினிட்ஸ் ஆகும் ஃபர்ஸ்ட் லேடிஸ் செய்வோம் அதுக்கப்புறமா ஜென்ஸ் செய்வோம் செய்துட்டு வெயிட் பண்ணா மூணு நாற்பதுலேருந்து மூணு ஐம்பதுக்குள்ளார மூலவர் பெருமாளை பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க ஒரு கூடையில் பெரிய மாலை தலைமையிலே வச்சு மேலே தாளத்தோட கோயில் உள்ளேந்து எடுத்துக்கிட்டு வந்து கொடிமரம் சுற்றி உள்ளே போவாங்க அது அன்னைக்கு பெருமாளுக்கு சாத்தக்கூடிய பெரிய மாலை நம்ம மானசீகமாக தொட்டு கும்பிட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா அவங்க உள்ளே போனால் அடுத்த செகண்டு அலோ பண்ணிவிடுவாங்க இப்போ ஜென்ஸும் லேடிஸும் ஆல்மோஸ்ட் தரிசனத்துக்கு சேர்த்து தான் விடுறாங்க அதனால கரெக்டாக அவங்க போகிறப்ப நம்ம முன்னாடியே வெயிட் இருந்தோம் அப்படின்னா ஜென்ஸ் வரதுக்கு முன்னாடி நம்ம போயிடலாம் ஏன்னா ஜென்ஸ் பின்னாடி ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடி வர்றதுனால கஷ்டப்பட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்குது வெண்டிவாக்கில அதனால நீங்கள் போய் முன்னாடி நின்றுக்கோங்க தரிசனத்துக்கு போகிறப்போ அண்ட் இன்கேஸ் அங்கே வெண்ணெய் பிரசாதம் யாராச்சும் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் கிடைச்சா அது கூட நமக்கு ஒரு சின்ன பிஞ்சு கிடைச்சா கூட பெரிய பிளஸ்ஸிங்காக இருக்கும் அண்ட் இந்த அங்க பிரதட்சிணம் சேவா செய்துட்டு நம்ம வெளியில் வந்த பிறகு உடனே நீங்கள் எஸ்எபிசி சேனலில் அன்னைக்கு லைவ் போய்ட்டுருக்கோம் அப்படியே ஸ்வைப் பண்ணி பேக்கில் போய் காலையில் மூணு மணிக்கு சுப்பிரபாதம் சேவா ஸ்டார்ட் ஆகிறது பார்த்திங்க அப்படின்னா ஷுவராக நம்ம கோயில் உள்ள போகிறது வெளியில் வர்றது ரெஜிஸ்டர் ஆகிருக்கும் அது நீங்கள் ரொம்ப லேட்டாக பார்த்தீங்கன்னா இருக்காது நீங்கள் தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வந்தோன்னே ஒரு மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருப்பாங்க புஷ்கரணி தீர்த்தத்தில் தரிசன டிக்கெட் காஞ்சோம் அப்படின்னா புனித நீராடல் செய்கிறதுக்கு அலோ பண்ணுவாங்க உள்ளே போய் புனித நீராடல் செய்துட்டு அப்படியே கோயில் கோபுரத்துக்கு ரைட் சைடில் சுபதமின்ட்டு வழியாக படி ஏறி அகைன் ரைட் சைடில் திரும்பினோம் அப்படின்னா முன்னோரூபா தரிசனம் க்யூ வழியாக தான் நம்மள இந்த டிக்கெட்டுக்கு அலோவ் பண்ணுவாங்க கியூலேயே நம்ம லக்கேஜ் கொடுத்துக்கலாம் மொபைல் கொடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு செக்கிங் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் கம்பார்ட்மெண்ட்டில் லேடிஸ் தனியாக ஜென்ஸ் தனியாக உட்காரப்பாங்க அதுக்கப்புறமா தரிசனத்துக்கு அலோ அங்கே பிரதக்ஷம் செய்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க ஒரு மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் பேஸ் படி நம்ம க்யூவில் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா வெளியில் வரதுக்கு நாலு நாலு பத்து ஆகும் அங்கே பிரதக்ஷம் செய்துட்டு சாமி பார்த்துட்டு வெளியில் வரதுக்கு நீங்கள் துலாபாரம் கொடுக்கணுன்னா கூட அங்க பிரதக்ஷணம் செய்துட்டு சாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்போ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா அந்த டைம்க்கே துலாபாரம் ஓப்பன் பண்ணுவாங்க நம்ம துலாபாரமும் கொடுத்துக்கலாம் ஈரத்துணியில் போகிறோம் ஆதார் கார்டு நம்ம வச்சுக்கணும் தரிசன டிக்கெட் வச்சுக்கணும் எதில் வச்சுக்கிறதுனா பிளாஸ்டிக் கவர்லாம் வச்சுக்கோங்க உங்களால் கையில் வச்சு அங்க பிரதக்ஷம் செய்ய முடியும் அப்படின்னா சின்ன பர்ஸ் குள்ளார வச்சுக்கலாம் நீங்கள் ஸ்பெக்ஸ் போட்டிருந்தீங்கன்னா கூட ஒரு பாக்ஸில் அந்த ஸ்பெக்ஸ் போட்டு கையில் வச்சுக்கலாம் இல்லை ஒரு சின்ன பேக்கில் வச்சுட்டு வெண்டிவாக்கிலி தானோன்னு லெஃப்ட் சைட் ரைட் சைடில் ஒரு சிலர் வைக்கிறாங்க சில டைம் அங்கே வைக்கிறதுக்கு அலோ பண்ணுறாங்க சில டைம் நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டு போய் அங்கப்பிரதட்சிணம் செய்யுங்க அப்படிங்கிறாங்க மேக்ஸிமம் நம்ம செய்துக்கலாம் கையிலே வச்சுக்கிட்டு இந்த தீத்தம் செடாரி கொடுக்குற இடத்துக்கு முன்னாடி இருக்கிற இடத்துலேருந்து அங்கப்பிரதட்சிணம் செய்துக்கிட்டே பின்பக்கமாக வந்து உண்டியல் இருக்கும் பொக்கசம் செல்லுன்னு ஒன்று இருக்கும் சபேராக்கு முன்னாடி அது வரைக்கும் ஆல்மோஸ்ட் அங்க பிரதட்சிணம் செய்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆகஸ்ட் தேதி ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு கூட சீக்கிரமாக புக் ஆகும் ஏன்னா அன்றைக்கு ஹாலிடே வைக்கிறதுனால அன்றைக்கி சீக்கிரமாக புக் ஆகும் ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதிக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா அன்றைக்கி காலையில் நம்ம அங்கே பிரதனம் செய்வோம் ஃப்ரீ டிக்கெட்டில் ரொம்ப மன திருப்தி கொடுக்கக்கூடிய ஒரு டிக்கெட்டு தரிசன டிக்கெட் இது ஸோ ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணுற எல்லாருக்கும் கிடைக்கணுன்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கிறேன் பதினஞ்சு பதினாறு பத்தொம்போது இருபத்தி ஒன்பது வீக்கெண்ட் இந்த நாள்லாம் விட்டுட்டு உங்களுக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் ஓகேனா மற்ற நாட்கள் ட்ரை பண்ணுங்கள் திஸ் லாட் வாஸ் புக்குடு அதர் அத்பில்குங்கிற விஷயம் வந்தால் டக்குன்னு மறுபடியும் அதை ரீட்ரைலாம் பண்ணிகிட்டே இருக்க வேண்டாம் இம்மிடியட்டாக அடுத்து எது பச்சை கலரில் காமிக்கிதோ அதில் புக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் அங்க பிரதணம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது பற்றின டீடைல் வீடியோ என்னோடய லேட்டஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தனி வீடியோவை ஷேர் பண்ணுறேன் சீக்கிரமாக இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணுங்கள் நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு அங்கப்பிர தட்சிணா புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க திருப்பதி பத்தினம் அப்டேட்ஸ் தினமும் நான் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மற்ற பக்தர்களுக்கும் அங்கப்பிர டிக்கெட் எப்படி ஆன்லைனில் புக் பண்ணுறதுங்கிறத பற்றின இன்ஃபர்மேஷன் போய் சேரும் தேங்க் யூ